எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்ட வந்து கை கொடுக்க முடியல. எனக்கு பயம் இல்லை, யாருக்காவது பயம் இருக்குங்கிறதுக்காக விட்டேன். முதல்ல சார், பிரபு சார், தேங்க்யூ இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் அனுப்பிச்சி விட்டதுக்கு. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொல்ல போதே ஒரு டஃப்பான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, கேட்குறீங்களா அப்படின்னு தான் சொன்னார். ஸோ டஃப்ங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டே வந்துருச்சு, ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தமிழ் சார் வந்தார், சொன்னார், சொல்ல சொல்ல நடிச்சு காமிச்சார், ஃபீல் பண்ணார். ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார ஃபுல்லாக இறங்கி, ஓகே இது வந்து நிச்சயம் நம்ம பண்ணியே ஆகணும், நிச்சயம் சொல்ல வேண்டிய ஒரு கதை, இதுக்கான கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் கஷ்டப்படாமல் எந்த விஷயம் நல்லா வரும், அந்த மாதிரி தான் டானக்காரன். ஸோ ஒரு நல்ல பிகினிங் அது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறோம்னு சொல்லும்போது கதைப்படி இந்த மலை அந்த மலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மலை என்ன, சரி ஓரளவுக்கு கொஞ்சம் சில்லாக தான் இருக்கும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வேலூரில் போய் விட்டாங்க. வேலூரில் ஏப்ரல் மே ஜூன் சூடில் போயிருக்கேன் நான். கும்கிலாம் நிறையா இடத்துல ஷூட் பண்ணும்போது நாங்கள் த்ரூ அவுட் தி இயர் ஷூட் பண்ணோம். ஸோ சில இடங்கள் போய் சம்மரில் தான் ஷூட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போனோம். பட் சத்தியமாக வேலூர் பற்றி நிறைய பேர் சொன்னாங்க, இதை பற்றி சொல்லவே இல்லை. இந்த சூடை பற்றி இந்த பாவேல் கிட்ட பேசுனது வந்து ஐ திங்க் மயக்கத்தில் பேசியிருப்பேன் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஏன்னா அன்றைக்கி சத்தியமாக கிட்டத்தட்ட மயக்கம் போட்டு விழுகிற ஸ்டேஜில் தான் என்னை தூக்கிட்டு போனாங்க அங்கேருந்து. பட் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லதாக இருந்தாலும் சரி அடிபட்டாலும் சரி எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி தான் என்னோடய ஜேர்னியும் இருந்திருக்கு. அந்த விதத்தில் ஒரு நல்ல படம் எப்போவுமே ஒரு படம்னு எடுத்தால் நல்ல படமாக வரணும், அதை கரெக்டாக போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற போராட்டம் என்றைக்குமே உண்டு. ஸ்கிரிப்டில் இருக்கிறது என்றைக்கு ஸ்க்ரீனில் கரெக்டாக வருதோ அன்றைக்கி தான் வெற்றி. அது வரலைன்னா எப்போவுமே நம்மளுக்கு சரி நம்ம என்ன பண்ணோம், எங்கே தப்பாச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி கேள்விகள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் நானும். ஸோ நீங்கள் எல்லோரும் அந்த டைமில் நீங்களும் இருக்கீங்க, நல்லது சொல்கிறீங்க, ஏன் எப்படி ஆச்சுன்னு கேட்பீங்க, இது நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே திரும்பி நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ஜேர்னியில் என் கூட இருந்த இந்த டீம் அங்கே எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் தெரியல, ஏன்னா எல்லோருமே முக்கியமான ஒரு கேரக்டர்ஸு. லேடிஸ் ஃபர்ஸ்ட், ஸோ அஞ்சலி தேங்க்யூ, இட்ஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. ஒரு அந்த ஒரு மொட்டைக்காலில் ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க ஒருத்தர் தான். ஸோ அதனால் அப்படி திரும்ப போது சிரிச்சுட்டு இருக்காங்க, எதுக்கு சிரிச்சுட்டு இருக்காங்க இந்த சூடில், சரி நம்மளும் சிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் மாதேஷ் சார், அவர் மாப்பிள்ளந்தான் கூப்பிடுவேன், இப்போ அப்பாவே ஆகிட்டார். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார். அவர் வந்து எப்படின்னா இந்த ரெவனன்ட்னு ஒரு படம் இல்லையானோடக்கு அப்புறம் வந்து கரடியெலாம் வந்து கடிச்சு கதறோம்ல, அதில் வந்து ஃபுல்லாக நேச்சுரல் லைட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார் சார், அந்த கரெக்டாக அந்த 5:30 அந்த ஒரு சன்லைட் ஒன்று வரும் சார், சூப்பராக இருக்கும் சார், அதில் நம்ம ஷூட் பண்ணுறோம் சார், கோல்டன் லைட் வரும். கரெக்டாக 5:30 வரும்போது எனக்கு ஷார்ட் வைக்க மாட்டார், ஹீரோனுக்கு வைப்பார். சொன்னால் எது காலையிலேருந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அப்புறம் நம்மளை கூப்பிடவே மாட்டேறீங்க. ஒரு நாள் கடிச்சு விட்டேன், சொன்னேன் சார் வைக்கிறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லிங்க, ஆப் தான் வைக்கிறீங்க, இது ஒரு ஷார்ட் வைங்க சார் எனக்கு. ஸோ நோ, பட் wonderful, wonderful experience. He is such a positive attitude. நம்ம கேமராக்கு தான் நடிக்கிறோம், ஆனால் தெரியாமல் தான் நடிக்கிறோம், பட் கேமராக்கு பின்னாடி இருக்கிறவங்களோட எனர்ஜி எப்போவுமே ஃபீல் ஆகும். ஸோ அந்த விதத்தில் வந்து ஹேட் அ வண்டர்ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ தேங்க்ஸ் டு ஹெம். அண்ட் இந்த ஸ்டண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப மாறுபட்ட வேறுபட்ட ஒரு விஷயம் இந்த படம் பொறுத்த வரைக்கும், அது பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த விதத்தில் சாம் சருக்கு வந்து நிச்சயம் இந்த எங்கள் நாங்கள் இருக்கிற என்வாயரன்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு எங்களை ஹெல்ப் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம ஆர்ட் டைரக்டர் ஓடிக்கிட்டே இருப்பார், அவர் யாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 நாள்லாம் கேட்டேன், யாருங்க அவர், இப்போ வந்துட்டு வந்துட்டு கேட்டு போகிறாரு என்ன இது அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் அவர் தான் ஓ அப்படியா பரவாயில்ல பயங்கர வேலை செய்கிறாரு அப்படின்னு. பட் உங்களுக்கு படம் பார்க்கும்போது அது எல்லாமே கரெக்டாக இருக்கும், அந்த ஒரு விஷயம் கரெக்டாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ அவருக்கும் ஆஃப்கோர்ஸ் நன்றி.
சந்துரு சார், உங்கள்கிட்ட நான் பேசலை, பட் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. பாவேல், நாங்கள் அங்கே ஒரு கூட்டமே உட்காந்துருக்கு. கார்த்திக், நான் சாரி, நான் பேரில் ரொம்ப மோசம். ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் எல்லாமே வந்து வந்தாங்கன்னா நான் நிச்சயம் லைஃப் பூரா அவங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஒரு முகம் எல்லாருக்கும், அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் அவங்கள வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த படமும் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் நல்ல கேரக்டர்ஸாக இருக்காங்க. ஒரு டைரக்டரோட திறமை எப்போ தெரியும்னா, சின்ன கேரக்டர் கூட அதை எடுத்து முக்கியமாக ஆக்கி விட்டு ஒரு கதையை சொல்கிற விதம் தான். அது வந்து தமிழ் சார் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் வந்து நிச்சயம் டானாக்காரன் வந்து பேர் சொல்கிற ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல், பாவேல் சார் எல்லாருக்குமே, அண்ட் போஸ் வெங்கட் சார், இந்த சிம்மக்குரல்னு சொல்லுவாங்கல்ல, அது அவருக்கும் இருக்குது. அவர் பேசும்போதெல்லாம் அப்படியே சார் அட்டென்ஷன் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும் அவர் பேசுகிறது எல்லாமே. ஸோ ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம், வி ஹாவ் வண்டர்ஃபுல் சீன்ஸ். ஸோ தேங்க்யூ சார், என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ. இந்த இதெல்லாம் தாண்டி டானாக்காரன், நாங்கள் சேர்ந்து ஒரு முயற்சி, ஒரு புரட்சின்லாம் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் இல்லை, பட் அமேசிங் ஃபிலிம் எங்களை பொறுத்த வரைக்கும். இதை எடுத்து ஃபஸ்ட்டு பார்க்குற ஆள் வந்து எடிட்டர் தான், எனக்கு என்னோடய ஃபஸ்ட் ஆடியன்ஸ்னு சொல்கிறது எடிட்டர் தான். ஸோ ஃபிலோ சார், நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் அலாட். ஒரு எடிட்டருக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்களாலே பிடிச்சிருச்சுன்னு ஈஸியாக சொல்லலாம், ஆனால் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுதான் அந்த ஒரு ஃபஸ்ட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ சார், நீங்கள் உங்கள் கையில் கரெக்டாக வந்து ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். இவர் நம்ம ஃபஸ்ட்டு 6 நாள் எங்கள் கூட இருந்த ப்ரொடியூசர் சார் தங்கப்பிரபாகன் சார், அப்படியே ஐயோ இங்கே எல்லாத்தையும் இங்கே வந்து விட்டோமே, நம்மளும் இங்கே வந்துட்டோமே, இங்கேருந்து இப்போ எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு யோசிச்சு யோசிச்சு எஸ்கேப் பண்ண தங்க பிரபாகர் சாருக்கு தேங்க்யூ. பட் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் டைம் ஷூட்டிங் வித் த பீப்புள். இவங்க கூட இருந்த கூட்டம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு, அதனால் இந்த பரவாயில்ல, இந்த வெயில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த 60 நாள் ஈஸியாக போச்சுன்னு சொல்லலாம். மித்தபடி சூடுக்கெல்லாம் இல்லை, இந்த கூட இருந்த ஃபேமிலி ஆட்டம் இருந்தவங்க தான். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் டு எவ்ரி சிங்கிள் ஒன். உங்கள் பேரை சொல்லனாலும் தேங்க்யூ, அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்றைக்குமே உங்களோட அன்பும் ஆதரவும் தேவை. நன்றி, வணக்கம்.